எதிர்பார்ப்போடு 2021 தேர்தலை சந்திக்க தேமுதிக தயாராக இருக்கிறது. கேப்டன் அவர்கள் உரிய முடிவை அறிவிப்பார். கூட்டணியா என்ன என்பதை செயற்குழு புதுக்குழு கூட்டி தான் கேப்டன் சொல்லுவாரு. எல்லோருடைய விருப்பமும் கேப்டன் இனிமேல கிங்காக தான் இருக்கணும், தனித்து போட்டிட தயாராக இருக்கிறோம். தேமுதிக தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராகும், எல்லா கட்சிகளும் அதற்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. நாங்களும் எங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கோம். தமிழகம் முழுவதும் எங்கள் கட்சியை வலுப்படுத்துவது, உறுப்பினர் சேர்க்கை, அதே மாதிரி ஆன்லைன்ல எல்லாருடையுமே நாங்க வந்து எல்லா மாவட்டத்தோடையும் தொடர்பு கொண்டு பேசணும். எல்லோரும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட 2021 தேர்தலை சந்திக்க தேமுதிக தயாராக இருக்கிறார். இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. உரிய நேரத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் அவர்கள் உரிய முடிவை அறிவிப்பார். ஆனா இல்ல, ஆனா ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இப்போ வரைக்கும் கூட்டணியில தான் இருக்கிறோம். ஆனா எதிர்காலம் என்ன, அடுத்த தேர்தலுக்கு கூட்டணியா என்ன என்பதை செயற்குழு புதுக்குழு கூட்டி தான் கேப்டன் சொல்லுவாரு. ஆனா வீடியோ கான்பரன்ஸ்ல தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுக்கு நாங்க வந்து நேரடியாக பேசும் பொழுது எல்லோருடைய விருப்பமும் கேப்டன் இனிமேல கிங்காக தான் இருக்கணும், தனித்து போட்டிட தயாராக இருக்கிறோம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தா இருக்கிறது. அதனால பொறுத்திருங்கள், உரிய நேரம் வரும். தேர்தலுக்கு ஒரு 3-4 மாசம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முறை வெகு விரைவில், அதாவது டிசம்பர் ஜனவரியிலேயே எங்களுடைய முடிவை செயற்குழு பொதுக்குழு கூட்டி கேப்டன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாரும் தெரிவிப்பார். அதிமுக தலைமையில இப்போ ஒரு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. யார் தலைவருங்கிற அந்த யாரை முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சு களத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இது எப்படி தேமுதிக பாக்குறீங்க? இது வந்து அவங்க அவங்க உட்கட்சியுடைய விவகாரம். இது இது நாட்டின் விவகாரம் கிடையாது, இது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். அது அவங்களே சால்வ் பண்ணிக்காங்க, பண்ணி கொள்ளுவாங்க. அதனால யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் வரணும் என்பதை அவங்க கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது பத்தி நம்ம இப்ப கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேம், இந்த பேரவைக்குள்ள குட்கா வந்து கொண்டு போன விவகாரத்துல வந்து திமுகவுடைய சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க மேம்? ஸ்டாலின் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்களுக்கு அந்த உரிமை மீறல் வந்து சபாநாயகர் கொடுத்திருந்தாங்க, அந்த நோட்டீஸை வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்கு. இது வந்து திமுகவுக்கு சாதகமான வழக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? வந்திருக்கு தீர்ப்பு. சட்டம் தன் கடமையை செய்தும் சட்டத்தை என்றைக்குமே மதிக்கக்கூடியவர்கள். சட்டம் சரியாக என்ன அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் நான் இறுதி தீர்ப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மேடம், ஏற்கனவே நீங்கள் அமைத்த கூட்டணி இப்போ கடந்த காலங்களில் ஒரு உங்களுக்கு தேமுதிக ஒரு பின்னடைவு வந்திருக்கு. இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது உங்களுக்கு வெற்றி கூட்டணியாக இருக்குமா? அதாவது அதுதான் நான் சொன்னேன், இப்போ வந்து கூட்டணியை பற்றியோ ஏதோ சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசுகிற வரைக்கும் அனைத்து மாவட்டமும் இந்த முறை தனியாக போட்டி போடணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் கூட்டணி தொடருதா என்ன முடிவு என்பதை செயற்குழு பொதுக்குழு கூட்டி டிசம்பர்ல கேப்டன் அறிவிப்பார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதை விட மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையோட எம்பிகளாக எங்கள் தேமுதிக நிச்சயமாக கணக்கு தொடங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாஜகவுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? கடைசியா கேப்டன் போயிட்ட ட்வீட்ல கூட பாஜகவுடைய அந்த புதிய கல்வி கொள்கை, அதே மாதிரி ஆயுஷ் விவகாரத்துல கண்டனம் கூட தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல விஷயமா இருந்தா அதை வரவேற்போம். அது தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் பாதகமான விஷயமா இருந்தா நிச்சயமாக முதலாள நாங்க தான் எதிர்ப்போம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றதான் கேப்டனுடைய தாரக மந்திரம். தமிழுக்கு தான் முதலிடம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழ் நம்ம உயிர் மாதிரி, ஆனால் மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது என்பது தான் கேப்டனுடைய ஒரே எண்ணம். அதனால் இன்றைக்கி தமிழை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே எல்லாரும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க தமிழ் தான் பேசுகிறாங்களா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன். அதே போல் இன்றைக்கி எஸ்வி சேகர் வந்து தேசிய கொடியை அவமதிச்சார் அப்படின்னு அவருக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவர் வந்து போய் காவல்துறையை சந்திச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு வழக்கு திரு ஸ்டாலின் மீதும் போடப்பட்டது. அவர் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு மக்கள் சார்பாக நாங்கள் கேள்வி கேட்குறோம். எஸ்வி சங்கருக்கு ஒரு நியாயம், ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நியாயமா? ஏன்னா ஒரு தேசிய கொடியை ஒரு எதிர்கட்சி தலைவராக கொடி ஏற்றுறாரு, அதுக்கு ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதை உண்மையிலேயே நான் வந்து மன வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன். முதல் முறையாக அறிவாலயத்தில் தேசிய கொடி ஏற்றியிருக்காங்க.
அவர் மட்டும் இல்ல அவர் கூட இருந்த அத்தனை பேருமே ஒரு தேசிய குடிக்கு உரிய மரியாதையை செலுத்தாம அப்படியே போறாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா. இப்போ எஸ்வி சேகர் தேசிய கொடி அவமதிச்சார்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களே, அது என்னன்றது நிச்சயம் அவர் செய்தது தவறு தானே. ஒரு எதிர்கட்சி தலைவராக தேசிய கொடி ஏத்துறப்போ அவருக்கு உரிய வணக்கம் வந்து கொடிக்கு செலுத்தாமல் செல்வது சரியா என்பதை நான் கேட்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், கேஸ் ஃபைல் இது ஏடிஎம்கே சார்பாக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, அதுவும் நிச்சயமாக எடுத்து நடத்தணும், அதுக்கான உரிய பதிலை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். உலகம் முழுவதும் யாருமே எதிர்பார்க்காம உலகத்தையே அச்சுறுத்திய ஒரு வைரஸாக இன்னைக்கு கொரோனா இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க. இ பாஸ் முறை வந்து இவ்வளவு நாள் கடைபிடிச்சது கரெக்ட் தான். இப்ப பாருங்க, இ பாஸ் இல்லைன்னே சென்னையை நோக்கி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நம்ம மாஸ்க் போட்டு பேசணும்னு என்ன, இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால அரசு உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதற்கு மக்களும் நாம் அத்தனை பேரும் ஒத்துழைச்சா கொரோனாவை தமிழ்நாட்டிலிருந்து சீக்கிரம் விரட்டலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. தெரியலைங்க, அது பார்ப்போம். ஏன்னா இன்னும் அதை பற்றி அவரே ஒன்றும் பேசலை, அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, ஓகே, நன்றி.